ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சில்க் காட்டனுக்கான டிசைன் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம சாரீ கலருக்கு நான் டிசைன் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி இது ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இதோட அளவுகளெல்லாம் நான் மார்க் பண்ணிக்கிறேன். என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நான் வந்து நெக்கு வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. அந்த நெக்கோட அகலத்துக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வர மாதிரி கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே அது மேலே வச்சு நம்ம கேன்வாஸ் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இப்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு கட் பண்ணிக்கோங்க. சென்ட்ரு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு சென்ட்ரு தைக்கும் போது மாறாமல் இருக்கும். இப்போ இந்த சைடும் நான் வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அதை அப்படியே நம்ம லைனிங் கிளாத்தில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் அயன் பண்ணிங்கனாலும் மறுபடியும் அதில் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லைனிங் பீஸ் எடுத்துகிட்டு அது மேலே இதை அப்படியே வச்சு அடித்து திருப்பிடுங்க. இந்த மாதிரி நம்ம கேன்வாஸ் கொடுத்து தைக்கும் போது நம்மளோட கழுத்தோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். அந்த ஷேப் மாறாமல் அதே மாதிரி இருக்கும். நமக்கு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி அடிக்கும் போது அந்த ஷேப் கரெக்டாக வந்துடும். இப்போ இது மேலே வந்து ஒரு தையல் போட்டுட்டு நான் லைனிங் அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். நம்ம மேல் ப்ளவுஸ் பிட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டுருக்குறோம். இந்த மாதிரி லைனிங் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் டிசைனுக்கு பைப்பிங் கொடுக்கறதுக்காக கிராஸ் பீஸ் எடுத்து தைச்சிக்கிறேன். கீழே மடிச்சு அடிச்சுட்டு நீங்கள் உள் பக்கமாக திருப்பி லைனிங் இருக்கிற பக்கம் திருப்பி இந்த மாதிரி பைப்பிங் வச்சு அடிக்கும் போது உங்களுக்கு சந்தமாக வரும். இப்போ அந்த டிசைன் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. நான் 2.5 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி விட்டு விட்டாக நல்லா லாங்காக கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டிசைனுக்கு வந்துட்டு இந்த டிசைனுக்கு கொஞ்சம் லென்த் அதிகமாக தான் தேவைப்படும். அதனால் உங்களுக்கு கழுத்து இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. பத்தாமல் இருந்தால் மறுபடியும் டிசைன் வைக்கும் போது நம்ம ஜாயின் போட்டுட்ருக்கணும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்தே நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கு வந்து ரெண்டு சைடும் வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம பைப்பிங்க்கு ஓரத்தில் மடிச்சு அடிச்சுட்டு வைப்போம். இதுக்கு வந்து தேவையில்லை. ஏன்னா நம்ம பைப்பிங் வந்து அந்த பிசுறு இருக்கிற பீஸ் வந்து உள்ளார தான் போகும். இந்த மாதிரி திருப்பி அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணியிருக்க பீஸ் ஃபுல்லாகவே நம்ம பைப்பிங் கொடுக்கணும். இப்போது இந்த சைடு வந்து நான் அதே மாதிரி பைப்பிங் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த பைப்பிங் வச்சுருக்கிற சைடு வந்து பிசுறு மறைக்கிறதுக்காக நம்ம இன்னொரு பீஸ் வச்சு மேலே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பீஸை வந்து நீங்கள் அப்படியே மடித்து வச்சு தைச்சிருங்க அது மேலேயே. இது வந்து உள் பக்கம் போகிறது தான், நமக்கு அந்த சைடு இருக்கிறதா நம்ம மேலே டிசைனுக்கு வைக்க போகிறோம். இதே பக்கம் அதே மாதிரி மீதி இருக்கிற கிளாத்தை நல்லா கரெக்டாக நீவி விட்டுட்டு சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி தைச்சிருங்க. இப்போது நான் மடிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு மேலே மடிச்சுட்டு அப்புறம் கீழே இந்த சைடு இந்த மாதிரி மாற்றி மாற்றி அப்படியே மடிச்சுட்டே வாங்க. மேலே கீழே இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுங்க.
இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள் நம்ம எவ்வளோ பீஸ் அடித்தோம். ஆனால் நம்ம சுருக்கம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது நெக்கோட அளவுக்கு. இப்போ அதை அப்படியே நம்ம அந்த டிசைன் ஷேப் மாறாமல் அது மேலே சென்டரில் அப்படியே தையல் போட்டுட்டு வந்துடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் டிசைனு. இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம சென்டரில் பாசி வச்சு கட்ட போகிறோம். நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிட்டேன், ஒரு டிசைன் காட்டுறதுக்காக நான் லாஸ்ட்டாக ஒன்று தைச்சு காட்டுறேன். இந்த மாதிரி ரெண்டு சைடும் பிடிச்சி சென்டரில் பிடிச்சி தைச்சிட்டு நடுவில் நீங்கள் குத்தி இழுக்கும்போது நமக்கு அந்த டிசைனோட ஷேப் வந்துடும். அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு பாசி வச்சு தைச்சிருங்க. இப்படி ரெண்டையும் பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு மேலே தைச்சிருங்க. அப்புறம் சென்டரில் குத்தி அப்படியே உள்ளே இழுக்கும்போது இப்படி உங்களுக்கு ஒரு டிசைன் வந்து ஃப்ளார் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் உள்ளே குத்தி மேலே எடுத்து பாசி வச்சுருங்க, அவ்வளோதான். அவ்வளோதாங்க, நம்மளோட ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான டிசைனோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.